ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பாரதி. இன்றைக்கி நம்ம வீட்டில் சுண்டைக்காய் புளி குழம்புங்க எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சுண்டைக்காவின் நன்மைகளை வந்து நான் சொல்லியிருக்கேங்க. நான் சுண்டைக்காய் புளி குழம்பு செய்கிறதுக்கு வந்து ஒரு கப்பு சுண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க, பச்சை சுண்டைக்காய். நம்ம சுண்டைக்காயில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ் இது மட்டும் இல்லாமல் நிறையா வந்து சத்துக்கள் அடங்கி இருக்குங்க. தக்காளி வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்புனா ரெண்டு தக்காளி பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. பூண்டு அரை கப் பூண்டு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு கப் எடுத்திருக்கேங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை. குழம்பு மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. குழம்பு மிளகாய் தூள் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன், கண்டிப்பா பாருங்க. ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ் வந்து புளி வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன். தேங்காய் 2 சில் தேங்காய் எடுத்திருக்கேங்க. அது சின்ன சின்னதா பொடியா நறுக்கி போட்டிருக்கேன். கால் மூடி இருக்கும் தேங்காய். இப்ப சுண்டைக்காய் இருக்கு இல்லைங்களா, சுண்டைக்காவை வந்து நசுக்கிக்கோங்க. நசுக்கிட்டு தண்ணியில போட்டுக்கோங்க, இல்லைன்னா கருத்துரும். விதையை ரொம்ப அலசி எடுத்துடாதீங்க. விதையோட சாப்பிட்டாதான் ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால வந்து சும்மா லைட்டா மட்டும் கழுவி எடுத்துக்கோங்க. உள்ள கொஞ்சம் விதை இருக்கட்டும். கடாய் அடுப்புல வச்சுக்கலாங்க. கடாய் வந்து நல்லா சூடாகட்டும். நல்லெண்ணெய் 1/3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. நல்லெண்ணெயில் செஞ்சாதாங்க சுண்டைக்காய் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடாயிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொறிட்டோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. 1/4 ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு. சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. சுண்டைக்காயில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குங்க. வயிறு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையினாலுமே வந்து குணப்படுத்தக்கூடிய தன்மை வந்து நம்ம சுண்டைக்காய்க்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாள்பட்ட நெஞ்சு சளி, வறட்டு இருமல், ஆஸ்துமா இந்த ப்ராப்ளம் எல்லாமே கூட நம்ம சுண்டைக்காய் தொடர்ந்து சாப்பிட்டு வர்றதுனால சரியாகுங்க. பூண்டு ஆட் பண்ணிக்கோங்கங்க. உடல் சோர்வு, வாந்தி, மயக்கம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க வந்து சுண்டைக்காய் எடுத்துக்கிறதுனால இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து குணப்படுத்துவோங்க. டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சுண்டைக்காய் எடுத்துகிட்டு வர்றதுனால டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் இருக்கிறதுனால கிருமிகளுக்கு எதிராக வேலை செஞ்சு உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு வந்து சுண்டைக்காய் ரொம்பவே உதவுதுங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சுண்டைக்காவை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. எண்ணெயிலே வந்து அந்த சுண்டைக்காய் நல்லா வதக்கணுங்க. இது சுண்டைக்காயில் வந்து நிறைய கசப்புத்தன்மை இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் வந்து இந்த சுண்டைக்காய் புளிக்குழம்புல கசப்பே இருக்காதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த எண்ணெயிலே வந்து சுண்டைக்காவை நல்லா நம்ம வதக்கிறதுனால இந்த வெங்காயம், பூண்டு, இந்த வரமிளகாய் இது எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. அந்த கசப்புத்தன்மை எல்லாத்தையுமே வந்து நீக்கிடும். அதனால சுண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த குழம்பு வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டீங்க, அவ்வளோ விரும்பி சாப்பிடுவீங்க. பைல்ஸ்னால ஏற்படக்கூடிய ப்ளீடிங்கை கட்டுப்படுத்தும் தன்மையும் வந்து நம்ம சுண்டைக்காய்க்கு இருக்குங்க. இந்த சுண்டைக்காய் வந்து நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணுங்க. வெங்காயம், பூண்டு இதெல்லாமே வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி பழம் வந்து நல்லா குழஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து தக்காளி பழத்தை வதக்கிக்கலாம். சுண்டைக்காய்
சுண்டைக்காய் வந்து நம்மளோட வயிற்றில் இருக்கக்கூடிய மண்ணீரல் கல்லீரல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து நீக்கி ரொம்ப சுத்தமாக ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே உதவுதுங்க. அது கல்லீரல் மண்ணீரல் மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் ஓடக்கூடிய பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கும் சுண்டைக்காய் வந்து ரொம்பவே உதவுதுங்க. அவ்வளோ சத்து இருக்குதுங்க இந்த சுண்டைக்காயில். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, 1 ஸ்பூன் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிளகாய்த்தூளும் வந்து நல்லா எண்ணெயிலேயே வதங்கணுங்க. குழம்பு மிளகாய்த்தூள் தாங்க இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. கொஞ்சம் காரம் கூட வேணும் அப்படின்றவங்க வந்து 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயிலே வந்து நல்லா மிளகாய்த்தூள் வந்து வதங்கணும், அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வதங்கிருச்சிங்க. நம்ம ஒரு எலுமிச்ச பழம் சைஸு புளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த புளி குழம்பு வந்து ரொம்பவே ஈஸிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சுண்டைக்காயில் வந்து அவ்வளோ ஒரு சத்துக்கள் இருக்குது, நல்லா ஈஸியாகவும் செஞ்சிடலாம். சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு செய்கிறதுனால ரொம்ப வாசமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கலந்து விட்டாச்சு. கலந்து விட்ட பிறகு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கி விடுவோம் குழம்ப. குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க. இங்கே பாருங்க எப்படி நல்லா கொதிச்சு வருது பார்த்தீங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை பொடியை கட் பண்ணி நல்லா மையை அரைச்சி இதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கி விடுவோம் குழம்ப. சிலருக்கு வந்து தேங்காய் போட்டால் குழம்பு பிடிக்காதுங்க. அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம புளி கரைச்சி விட்டுட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம் பார்த்தீங்களா, குழம்பு நல்லா திக்காகிற ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் ஆட் பண்ணிட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கமகமன் வாசனை வருது. இங்கே பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. குழம்பு எவ்வளோ திக்காக செம்மையாக அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அந்த நல்லெண்ணெய்லாம் சைடில் சூப்பராக பிரிஞ்சு வந்துருச்சு. நம்மளுடைய கமகமன்னு சூப்பரான சுண்டைக்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது 2 நாள் ஆனாலுமே இது கெட்டு போகாது. இந்த புளி குழம்பு நீங்கள் சூட் பண்ணி சாப்பிட சாப்பிட இன்னும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். மீன் குழம்பு மாதிரி சுண்டைக்காயோட அருமை தெரியாமல் நிறைய பேர் வந்து நம்ம சுண்டைக்காய் குழம்பு வேண்டாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இந்த சுண்டைக்காயில் என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்ச பிறகு கண்டிப்பாக இந்த சுண்டைக்காய் குழம்பு வேண்டான்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த குழம்பு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை உடனே உங்களால் பார்க்க முடியும். இன்னொரு அருமையான டிஷ்ஷில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேங்க. பாய்.